தலைப்புச் செய்திகள். ஆக்ஸிஜன் வசதி இல்லாத 100 மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் உற்பத்தியை மேற்கொள்ள பிஎம் கேர்ஸ் நிதியத்தின் மூலம் உதவி, மத்திய அரசு உறுதி. அத்தியாவசியப் பொருட்களின் சீரான விநியோகத்தை உறுதிப்படுத்த வேண்டும். பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். தமிழகத்தில் பிளஸ் டூ செய்முறை தேர்வுகள் இன்று தொடக்கம். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மாணவர்களுக்கு அனுமதி. கொரோனா பாதிப்பு அதிகரிப்பு எதிரொலி தஞ்சை பெரிய கோவில் உட்பட பாரம்பரிய வழிபாட்டு தலங்களில் பொதுமக்களுக்கு அனுமதி மறுப்பு. உஸ்பெகிஸ்தான் ஓபன் நீச்சல் போட்டி 5 தங்கம் உட்பட 10 பதக்கங்களை வென்றது இந்தியா. தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பான அளவுக்கு பெய்யும், இந்திய வானிலை மையம் கணிப்பு.